உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை உள்ள நாடுகளுக்கு உணவு தானிய பொருட்களை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அட்லச் நகரில் அன்னபூர்ணாதம் என்ற அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள கல்வி வளாகம் மற்றும் மாணவர் விடுதியை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பேசினார். காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் ஜன்சாயக் நிறுவனத்தின் மருத்துவ வளாகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய பிரதமர் உலக நாடுகளின் உணவு பற்றாக்குறையை போக்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் தேவைப்பட்டால் உணவு தானியங்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க தயாராக உள்ளது என்றும் கூறினார். உலக வர்த்தக நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்கினால் உணவுப் பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்யும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். મારા માટે ગર્વનો વિષય છે કે જે કામની શરૂઆત કરી, જેનું સૂચન કર્યું અને તમે બધા સાથીઓએ મારી વાતને માથે ચડાવીને પરિપૂર્ણ કરી, મારું મન પણ થઈ જાય. ભોજન આરોગ્યની સૌથી પહેલી પગથિયું છે અને એટલા માટે પોષણ અભિયાન આપણે આખા દેશમાં ચલાવવા માંગીએ છીએ. હું આજે પણ કહું છું કે ભોજનના અભાવને કારણે કુપોષણ આવે છે એવું નથી. புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவாறு குழந்தைகளின் அறிவுத்திறனை மேம்படுத்த வேண்டும் என்றும் பெற்றோர்கள் இவற்றில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா்.